தேசியம் வளர்த்த வேர்கள் என்கின்ற தலைப்பில் நாம் சந்தித்து ஒரு நீண்ட இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான நபர், அநேகமாக நாம் சந்தித்த நபர்களிலேயே மூத்த நபர், பல அரிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நாம் இன்றைய தினம் நம்முடைய இங்கே அழைத்திருந்தோம். அவரும் மனமுவந்து வந்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நம்முடைய தொலைக்காட்சி சார்பாக நன்றி தெரிவிக்கின்றேன். இப்போது அவரிடத்திலே நேரடியாக பேசுவோம். 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் முதன் முதலாக திருநெல்வேலி பகுதியில் பணியாற்ற சென்றிருந்த பொழுது அவரோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டு, அது ஒரு குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்கள் போல பழகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பாக அமைந்துவிட்டது. அதற்கு முன்பாகவே அவர் சங்கப்பணி செய்து வந்திருக்கிறார். அதனால் 1970களில் நான் முதன்முறையாக அவரை சந்தித்ததாக எனக்கு நினைவு. அதற்கு முன்பே அவர் சங்கத்தில் பணியாற்றிய காரணத்தினால் சங்கம் மற்றும் ஏகப்பட்ட பணிகளில் அந்த சம்பவங்கள் குறித்து முதலாவதாக அவரிடமிருந்து நாம் தெரிந்து கொள்வது நல்லது. திருவாளர் வேதாந்தம் அவர்கள், அவரை குறித்து வேறு எந்த அறிமுகமும் நமக்கு தேவையே இல்லை. அந்த வயதிலேயே மிக டிவிஎஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து அந்த பணியை ஒரு அதிகாரியாக இருந்தவர் ராஜினாமா செய்துவிட்டு முழு நேரமாக தன்னுடைய வாழ்க்கையை இந்து பணிகளுக்காக அர்ப்பணித்தவர். எனவே வேதாந்தம் அவர்கள் மிக நன்றாக ஊரறிந்த ஒருவர். அவருடைய அனுபவத்தை நாம் இப்போ பகிர்ந்து கொள்வோம். இப்போ நான் உங்களை 70 ஆரம்பத்தில் ஒரு 3 மாதம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 3 மாதம் நாகர்கோவில் நகர் பிரச்சாரக்காக போட்டாங்க. அதுக்கப்புறம் சங்க சிக்ஷா வர்க்கான சொல்லக்கூடிய ஓடிசி, அதிலே நிறைவாக அறிமுகப்படுத்தும் பொழுது இப்போ ஜூன் மாதத்துலேருந்து திருநெல்வேலி ஜில்லா பிரச்சாரக்காக பணிபுரிவார் அறிவித்தாங்க. எனக்கு ஞாபகம் அதுக்கப்புறம்தான் திருநெல்வேலியில் உங்களை சந்தித்ததாக ஞாபகம். அதனால் அதன் பிறகு எனக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் எனக்கு பசுமையாக நினைவு இருக்கிறதுக்கு. நீங்கள் அந்த 70க்கு முன்பாக நீங்கள் சங்கத்தில் சேர்ந்தது, சொந்த ஊர், உங்கள் பின்னணி, டிவிஎஸில் பணிபுரிந்தது, அது போன்ற பல அம்சங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீ டிவி அன்பர்களுக்கும் எனக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்து என்னுடைய எண்ணங்கள்லாம் வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பை கொடுத்ததுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கிறேன். இலாகிழஞ்சர் அவர் குறிப்பிட்டது போல் எனக்கு அவருக்கு உண்டான தொடர்பு 50 ஆண்டுகளுக்கு மேலாக மிக நெருக்கமான தொடர்பு. எல்லாம் காரணம் ஆர்எஸ்எஸ் சங்கம் தான் காரணம். இந்த மாதிரி தொடர்பு வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. நாங்கள் வாழ்ந்த டிவிஎஸ் உலகம்னு அது வேறு உலகம். நான் 1933 மார்ச் மாதம் 5ஆம் தேதி கேரளா மாநிலம் கொல்லங்கிற ஊரில் நான் பிறந்தேன். எங்கள் குடும்பம் ரொம்ப சாதாரண குடும்பம். எனக்கு வந்து நாங்கள் குறைஞ்சது 9 பேர், 5 சகோதரர்கள், 4 சகோதரிகள். இப்போ வந்து நான் ஒருவனும் என்ன 2 சகோதரி தான் இருக்காங்க, பாக்கி எல்லோரும் காலமாயிட்டாங்க. நான் வந்து கொல்லத்தில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது என்னோடய அன்பர் மணிங்கிற அன்பர் என்னை வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் என்னை கூப்பிட்டே வருவேடாக கேட்டார். ஏன்னா அவர் எனக்கு நெருக்கமாக இருந்ததுனால நான் நிகழ்ச்சிக்கு போனேன். அதில் வந்து லக்ஷ்மி நாராயணன் சொல்லிக்கிட்டு திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு மூத்த சுயம் சேவகர், அவருடைய பௌதிக் இருந்தது. அப்போல்லாம் பௌதிக்கெல்லாம் நமக்கு தெரியாது, எல்லாம் சொற்பொழிவு பேச்சு கேச்சு தான். அதில் தான் முதல் முதல்ல என்னை ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நான் பார்த்தவர். இது வந்து 49 இது. அதற்கு பிறகு அந்த அந்த பிராந்தியத்துக்கு பூரா அந்த பழைய மெட்ராஸ் ஸ்டேட், மெட்ராஸ் பிரசிடென்சி, அவருடைய பிரச்சாராக தாதா பரமார் மானியமாக தாதா பரமார்த்த அவர்கள் பிரச்சாரக்கர் இருந்தாங்க. ரொம்ப வேகமாக பேசக்கூடியவர், தன்னுடைய பேச்சினால் எல்லோரும் கவர்ச்சி பண்ணக்கூடியவர். ஒரு காம்ப்ரமைஸ் கூட அவர்கிட்ட கிடையாது, எதுலேயுமே காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். அந்த பர்சனாலிட்டி எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. 2-3 நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டு கடைசியில் சாதாரண சன்னியாசிகளுடைய உணவை தான் உச்சிஷ்டம் சொல்லுவாங்க,
அவங்க சாப்பிட்ட பிறகு அந்த உணவு சாப்பிட்றது ரொம்ப பெருமையாக பாக்கியமாக நினைப்பாங்க. அந்த மாதிரி ராதா பரமார்த்த அவர்களுடைய அந்த உச்சிஷ்ட உணவுக்குடைய பாக்கியம் கூட எனக்கு கிடச்சிருக்கு. அந்த அளவுக்கு அவர் வந்து எங்களை இம்ப்ரெஸ் பண்ணார். ஒரு சில காலங்களுக்கு பிறகு அவர் போய் பூரா அப்புறம் பிரச்சாரக்கு பிராந்த பிரச்சாரம் இல்லாத காலம் இருந்தது. அப்போது அண்ணாஜி வந்து இருந்தார். அப்புறம் உங்களுக்கு தெரியும் அண்ணாஜி தட்சிணாமூர்த்தி பற்றி தெரியவங்க. அதற்கு பிறகு திருவனந்தபுரத்தில் வந்து தத்தாஜி டெடோல்கர் திருவனந்தபுரத்தில் பிரச்சாரக்காக வந்தார். அதுக்கு பாஸ்கர் ராவ் குழம்பி சொல்லிக்கிட்டு கேரளத்தில் அவர் வந்து பிரச்சாரக்கார். அதுக்கு முன்னாடி கேரளத்தில் நம்ம சங்கர் சாஸ்திரி ரொம்ப பழக்கமானவர். அப்போ தமிழ்நாடு கேரளா ரெண்டும் சங்க கணக்கில் ஒரே மாகாணமாக ஒரே மாகாணம் அது. அத்தப்பன் தேங்கடி கூட கேரளாவில் வந்து அங்கே பிரச்சாரக்காக இருந்தார். ஸோ குருஜி ஒரு தடவை ஆலப்பழை கற்றுருந்தார். அன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாவோட சொல்லாமல் பொய் சொல்லிவிட்டு நான் வந்து அதில் கலந்துட்டேன். அப்பாவுக்கு அதை எப்படியோ தெரிஞ்சு என்னை முதல் தடவை அப்போ தான் அடித்தார். என்ன முன்னாடி என்ன அடித்ததே கிடையாது, பேட்டை வச்சுட்டு அடித்தார் அவர். ஆலப்பழில் பரமபுரத்தில் குருஜி வந்திருக்கும்போது இந்த கம்யூனிஸ்டோட பெரிய தாக்குதல் இருந்தது. இப்போ நம்ம சேவை ரொம்ப கூட்டம் பயிற்று பாட்டு நடத்திட்டுருக்கேன். இந்த முன் வருஷம் ஒவ்வொருத்தராக கூட்டிகிட்டு போகிறாங்க அமைதியாக அப்படியே போகிறாங்க. பின்னால் தான் பெரிய அடிதடி நடந்திருக்கு. இந்த பிரச்சாரத்தெல்லாம் பின்னாவே கம்பு வச்சு விட்டு அந்த கம்யூனிஸ்ட் அடித்து விரட்டியிருக்காங்கிற சமாச்சாரம் பின்னாடி தான் தெரிஞ்சிருக்கு. அது மூலமாக பத்திரிகையில் வந்து அதுக்கு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு அது பண்ணோம். அப்புறம் வந்து முதல் தடவையாக பரமேஸ்வர்ஜி வந்து எங்கள் ஊருக்கு பிரச்சாரக்காக வந்தார். அவரை அப்புறம் நாங்கள் இளையதும் இளையதும் கூப்பிடுவோம். அப்போ வீட்டில் குடும்ப பேர் வந்து அப்புறம் தான் பரமேஸ்வர்ஜி வந்தது. ஆனால் இளையது சொல்லிக்கொண்டு அவர் அப்போது ரொம்ப அருமையான நட்டு திருவனந்தபுரத்தில் வந்து அந்த படா சுகு படா ராமச்சந்திரன் அந்த கிருஷ்ணன் இப்போ பத்தமடை சுந்தரம் அருமையான குரூப் திருவனந்தபுரத்தில். அது தத்தாஜியோடைய பெரிய முயற்சியில் இந்த பணி நடந்தது. அப்படி கொல்லத்தில் வந்து நான் கல்லூரியில் படிக்கும்போது கல்லூரி மாணவர்களுக்காக நிறைய நிகழ்ச்சி கல்லூரி உலகத்திலே நான் இப்போ நான் படித்தது கிறிஸ்டின் காலேஜ் பத்திம மத காலேஜ் பேர். அதில் வந்து கல்லூரி மாணவர்கள் நிகழ்ச்சி வைப்பேன் இதை. பட்டு அந்த ஸ்கூல் நிர்வாகம் தெரிஞ்சு கூட என்ன வேலை ஒன்றும் நடவடிக்கை ஒன்றும் வைக்கலை. அப்புறம் அந்த எக்கனாமிக் ஃபாரம் சொல்லிக்கிட்டு அதில் வந்து அந்த ஹிந்து லீடர் பிஎஸ் நடராஜன் சொல்லிக்கிட்டு நாகர்கோவில் பெரிய எக்கானமிஸ்ட் காலேஜ் பிரின்ஸிபலாக இருந்த நடராஜன் கேள்விப்பட்டுப்பட்டீங்க மிஸ்டர் ஓம்போர் பெரிய எக்கானமிஸ்ட் அவர். அவரெல்லாம் கூட கூட்டு வந்து பெரிய நிகழ்ச்சியில் நம்ம நடத்திருக்கிறோம். அப்படி அப்புறம் நான் இதுவும் 56 முடிஞ்சோடனே நான் வந்து சங்கத்தில் பிரச்சாரங்கள் வரதாக மனநிலை வந்து கொண்டு அப்படி இருந்தது. 56 அப்படியே டிவிஎஸில் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்தது எப்போ? ஏ 56 திருநெல்வேலிக்கா கேரளாலேருந்து திருநெல்வேலிக்கு வந்தது 56 செப்டம்பரில் ஜாயின் பண்ணேன் நான். அப்புறம் வந்து அந்த 57 பிகினிங்கில் வந்து எஜ்ஜி சுப்பிரமணியம் பிராந்தக்காரியாக இருந்தார். அவர் வந்து அவர் எனக்கு நெருக்கமாக தொடக்க விட்டா பார்ப்போம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து டே குருஜி வராடா திருவனந்தபுரத்துக்கு வாடா போய்ட்டு வரலாம் நான் காரில் போகிறேன்னு கூப்பிட்டார். அந்த குருஜிங்கிற நாம அட்ராக்ட் ஆகிடுச்சு பழபடி. ஏன்னா அது இருந்து கொஞ்சம் சங்கத்தில் இந்த மன வருத்தத்தில் இந்த விலகி தான் இருந்தேன். கொல்லத்தில் நான் வந்து நிறைய பொறுப்பேன். நான் ஓலை ஷாகா சொல்லிக்கிட்டு ரொம்ப தூரம் பரவலாக ஷாகா இல்லை அங்கே போய் அப்புறம் நான் இருக்கிற பகுதியிலே ஷாகா ஆரம்பித்து அந்த பையன் ராஜேந்திரனுடைய பையன் அவன் மனதும் வருத்தக்கூடிய சூழல் ஏற்பட்ட பிறகு தான் அவன் மனசுக்கு ரேக்க மனசு வருத்தம் ஏற்பட்டு அதை வந்து வந்தவர். அப்புறம் திருநெல்வேலிக்கு வந்து இதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பெரிய நிகழ்ச்சி வந்து பரமஞ்சர் குருஜி நிகழ்ச்சிக்கு வந்து என்னை ஜில்லா காரியம் அங்கே தான் வந்து அறிமுகப்படுத்தார். என்ன நிகழ்ச்சி அது ஞாபகம் இருக்கா? ஷாகா நிகழ்ச்சி தான் பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு. குருஜியோடைய அந்த விசிட்டுக்காக வேண்டி ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி அது. எக்ஸாக்டாக சரியாக இருக்கு ஞாபகம் இல்லை. அதில் வந்து என்னை வந்து என்னை குருஜி அறிவிக்கிறார். அதுக்கு முன்னாடி வைகுண்டம் ஐயர் சொல்லிக்கொண்டு அவர் தான் காரியம் வந்தார். வைகுண்டம் எத்தனை உங்களுக்கு இல்லையா? அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தான் வந்து பலவிதமான சம்பவங்கள். அந்த பணி ரொம்ப நல்லா நடந்துன்னு வந்தது. இந்த
இந்த பாலிடெக்னிக் கூட நிறைய மாணவர்கள் தொடர்பு ஷாக்காக்கெல்லாம் வர ஆரம்பித்து இளைஞர்கள்லாம் நிறைய ஆரம்பித்தாங்க. அப்போ நான் காலம்புற டிவிஎஸ்க்கு போய் வச்சு 8 மணிக்கு நான் டிவிஎஸ் போனோம். அப்புறம் வந்து சாயங்காலம் 5 மணிக்கு வேலையை விடுவாங்க, 6 தான் ஃபுல் டைம். 5 மணிக்கு மேலே நான் வந்து ஷாக்கா தூத்துக்குடி போவேன், ராஜபாளையம் போய் மோட்டார் சைக்கிள் வச்சுட்டு இருந்தேன். திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் பூரா, அப்போல்லாம் திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஒரே டிஸ்ட்ரிக்ட், ராஜபாளையம் விருதுநகர் ஒரே டிஸ்ட்ரிக்ட். அப்போல்லாம் அந்த பிஎம் நாகராஜா, அண்ணா ராமகிருஷ்ணன் அவங்களெலாம் வந்து, அப்புறம் சின்ன பாலாசாமெல்லாம் அவர் நல்லா பழக்கம். அந்த ஏகேடி ரங்கசாமி ராஜா, அவள் பிரதர் ராமகிருஷ்ண ராஜா, அந்த குழு நிறைய பேர் தொடர்பு வந்தாங்க. சங்கர் உங்களுக்கு வேணால் நம்ம முதல்ல ராஜகோபால முதலியார் வந்து அந்த காரியமாக இருந்தார், ஞாபகம் தெரியுது தான். அப்புறம் சங்கச்சாலக்கம் வந்தார், சங்கச்சாலக்கம் வந்தார். அவர் பையன் கூட பசுபதி, பசுபதி பசுபதி அந்த மாதிரி வயிட நான் வந்து டூர் பண்ணிட்டுருந்தேன். சண்டேலாம் வீட்லேயே இருக்க மாட்டேன். வேடிக்கை ஒரு நாளைக்கு எல்லாமே நான் சம்பளம் வாங்கி அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன், அப்படியே அப்பா கொடுத்துருவேன். எங்கள் அப்பா இறந்து போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டார், உனக்கு சங்கம் இல்லாமல் உன்னால் வாழ்க்கை முடியாது என்ன, அதனால் நீ தொடர்ந்து பண்ணு, ஏன் ஒரே பேண்டை வச்சுருந்துருக்க, எந்த பணம் இருந்தா நீ இன்னொரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், அதனால் மறக்க முடியாத ஒரு இது. எங்கள் அப்பா இருக்கார வந்து நீ வந்து இந்த பேண்ட்டு வாங்கிக்காது, ஏன்னா அந்த குடும்ப சூழ்நிலை என்னை வந்து அந்த பொறுப்பு என் பொறுப்பு தான் அது. அப்புறம் பிரச்சாரங்களாக வந்து போனேன், வந்து உடனே உடம்பெல்லாம் பெருசாகனு சொல்லிக்கிட்டு ஒரு ஜிம் ஆரம்பித்தேன். அந்த ஜிம் வந்து வெயிட் லிஃப்ட் அதெல்லாம் போட்டு, அப்போ நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், கொஞ்சம் பெரிய மார்பு தான் வந்து அதே தான். அப்போ இவர் புதுசாக வந்தார், இவர் கூட நம்மளால் முடியாதுப்பா வேடிக்கையான காலையில். அப்போ ஒரு நாய் கூட இருந்தேன் கிட்ட, இல்லை ஒரு வேடிக்கையான நாட்கள் இதெல்லாம் சின்ன இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறேன் சார்.